கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதிக்கிறதான துதி நம்முடைய நாவிலே எப்பொழுதும் எங்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய இல்லத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதிக்கிற துதியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் 99 சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் ராஜாதி ராஜா, என் கர்த்தர் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். சகலத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஆளுகை செய்கின்றார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. ஜனங்கள் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் வசனம் 9 சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். இன்றைக்கு பரிசுத்த ஆலயத்திலே நாம் ஆராதிக்க இயலாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஐயா உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு தேவை. ஐயா ஹாலேலூயா, எங்களுடைய இல்லத்திலே நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. பிரசன்னம், பிரசன்னம், இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவ பிரசன்னம் அம்மேன், பிரசன்னம் அம்மேன், பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னொரு விசை சொல்லுவோம், பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம் அம்மேன், பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னமே, பிரசன்னம்
தேவ பிரசன்னம் அம்மே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் உம் பிரசன்னத்தில் மலைகள் மெழுகை போல உருகின்றது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே தேவ பிரசன்னம் வல்லமை மிகுந்த பிரசனம் இறங்கி வரட்டும் தகப்பனே எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் ராஜா எல்லா தடைகள் அகன்று போகட்டும் உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் உயர்த்தப்படட்டும் நன்றி அப்பா நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக தந்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே உம் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வந்து நிற்கிறோம் இந்த நாளிலும் கூட கர்த்தா உம்முடைய அளவற்று சமூகத்தால் எங்களை நீர் நிரப்புகிற தயவுக்காக நன்றி எங்களுடைய பாடல் ஆராதனை நீர் அபிஷேகித்து தந்து உம்முடைய திருவார்த்தையை கொண்டு அடியார்களோடு இடைப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் நாங்கள் சொல்லுகின்றது யாவும் செய்கின்றது யாவும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மாத்திரம் மகிமை கொண்டு வருவதாக உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எத்தனை பேரால் கர்த்தருடைய சமூகத்தை உணர முடிந்தது நம்முடைய தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறவராயிருக்கிறார் சர்வ வியாபியாயிருக்கிறார் ஹல்லேலூயா என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிறதான எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா இன்றைக்கு நம்முடைய இல்லமானது தேவனுடைய சமூகம் தங்குகிறதான கூடாரமாக மாறியிருக்கிறதற்காக தேவனுக்கு சோத்திரம் நாம் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த நாளிலும் கூட அப்பாவுடைய கிருபையை நாம் சிந்தித்து பார்ப்போம் அவர் மகத்துவமானவைகளை செய்திருக்கிறார் 117வது சங்கீதம் இப்படியாக சொல்கிறது ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது அல்லேலூயா ஹல்லேலூயா அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது அதை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபையில சிந்தித்து பார்ப்போம் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையிலே சிந்திக்கிறார்கள் என்று சொல்கிறது வேதம் இந்த நாளிலும் கூட கொஞ்ச நேரம் நாம் இந்த பாடலை பாடுகிற நேரத்திலே கைகளை தட்டி உற்சாகமாய் தேவனை துதிக்கிற நேரத்திலே தேவனுடைய கிருபைகளை சிந்தித்தவர்களாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே என்று பாடுவோம் ஆமென் கிருபை விடுதலை கொடுத்த தேவகி
கிருபை நம்மை காத்து கொண்டது, அப்பாவுடைய கிருபை நம்மை அணைத்து கொண்டது, தாங்கி வந்திருக்கிறது. நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. உற்சாகமாக கைகளை தட்டி பாடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய துதிகளுக்கெல்லாம் பாத்திரராய் இருக்கிறார். நாம் இந்த நேரத்திலே ஈடுபடுத்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய முழுமையானதை தேவனுக்கு கொடுத்து கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். Amen. கடந்திட்ட நாட்களில் அவர் கருங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கருங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தும், நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம், தேயமாய் நம்மை நடத்தினாரே. போய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. போய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பெரன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பெரன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம், பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. போய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. போய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும், நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. போய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓ
புகழுடன் கீதம் பாடி ஒற்றிய பணிந்திடுவோ. தாவீது கருளினமாக்கிருபை காசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளினமாக்கிருபை காசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்திலே 117வது சங்கீதம் நாம் வாசிக்க கேட்ட அதே சங்கீத பகுதி 2வது வசனத்திலே, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதற்கான காரணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. கொஞ்ச நஞ்சம் அல்ல, கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபை பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை என்ற வார்த்தை எனது மூலப்பதத்திலே ஹெசெட் என்று உள்ளது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆழமான ஒப்பற்ற மனவாளனுடைய அன்பு. அந்த அன்புதான் இதுவரைக்கும் நம்மை நலமுடன் காத்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தூய தேவன் நம் மீது பாராட்டின அந்த கிருபை பெரியதா இருக்கிறது. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய கிருபையை சிந்தித்து பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் மேல் நீர் பாராட்டின கிருபை பெரியது. ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்திலே உம்முடைய கிருபை பெரியது. ராஜா, என்னுடைய விவாக வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை பெரியது. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை பெரியது. பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்தது ஐயா. அல்லேலூயா. என்னையும் இதுவரைக்குமாக சத்தியத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது ஐயா. உம்முடைய கிருபை பெரியது ராஜா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. இது உண்மைதானே என் அருமையான சகோதர சகோதரியே? நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். உண்மைதானே சகோதரி சகோதரி? அருமையான தாய தகப்பனே, நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நடத்தியதே, இன்றும் நடத்தி இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? கர்த்தாவே, உம்முடைய அருள், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய பாதுகாப்பு என்னை நடத்தி வந்திருக்கிறது ஐயா. என் பிள்ளைகளை பாதுகாத்தது ஐயா. இதுவரைக்கும் சுகபலன் ஆரோக்கியம் தந்திருக்கிறீர். என்னுடைய சத்துவம் அல்ல, என்னுடைய ஆற்றல் பலன் அல்ல, உம்முடைய சத்துவம், உம்முடைய கிருபை, உம்முடைய அருள். ஆண்டவரே, நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நடத்தியதே. கண்மணி போல கடைசி வரை, கண்மணி போல கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி
அணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே அணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே அணிந்திடுவோம் Hallelujah, amen, hallelujah, 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 amen, hallelujah, hallelujah, hallelujah. Kattar nallavar, kattar nallavar. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் பெரியவர் கர்த்தர் 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 பெரியவர் உமக்கே ஆராதனை
தடைபடாது ஆமே. ஓ தேவ சமூகத்தை உணர்வோம், கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதை உணர்வோம். நன்றி அப்பா மகத்துவமானவரே. அருமின தேவ பிள்ளையே, உங்களுக்காக நிறைவேற்றத்தக்கதான ஆற்றல் உள்ள பூலோக மக்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் உங்களை அறிந்து அழைத்த தேவன் அலையிலும் அனைத்தையும் செய்து முடிப்பார். எனக்கென்று ஒரு வேலை வாய்ப்பை யார் உண்டாக்கி தருவார்? எனக்காக ஒரு எதிர்காலத்தை யார் நிலைப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார் என்கிறதான சந்தேகம் உங்களுக்குள்ளே வேண்டாம். ஹல்லேலூயா. பக்தன் யோபு குறிப்பிடுகிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடாது. அருமின தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை குறித்து நினைத்த நினைவுகள் ஒருபொழுதும் தடைபடாது. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நினைத்த நினைவுகள், உங்களுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் நினைத்த நினைவுகள் ஒருபொழுதும் தடைபடாது. கர்த்தர் மகத்துவமானவைகளை செய்கிறவராயிருக்கிறார். அவருக்கு நிகரானவர் ஒப்பானவர் வேறு யாருமே இல்லை, அவரை போல வேறு யாரும் இல்லை. நன்றி அப்பா, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்தவர், மகிமைக்கு பாத்திர. நன்றி அப்பா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே உம் சமூகத்துக்கு நேராய் வந்து நிற்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இப்படியாக குடும்பமாக கர்த்தாவே எங்களுடைய இல்லத்திலே உம்மை துதித்து ஆராதிக்கும்படியாய் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட அடியார்களோடு நீர் தொடர்ந்து இடைப்பட்டு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைக்கு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டு இரட்சகருமாகி கிறிஸ்து இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவன நோக்கங்களை நிறைவேற்றுதல். ஒரு முக்கியமான ஒரு செய்தி இதுதான். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம ரட்சித்தாரே, சத்தியத்திலே நடத்துகிறாரே, இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்க்குறோம், அப்படி தானே? கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரனை பாதுகாக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், சமாதானத்தை தரணும், தேவைகளை சந்திக்கணும், நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தரணும். இப்படி பல எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு நம்மை குறித்து இருக்கிற எதிர்பார்ப்பு என்னவென்றால், என் மகன், என் மகள் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய தாழ்மையான நம்பிக்கை என்ன தெரியுமா? என்றைக்கு நான்
எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நம்ம தான் தீர்மானிக்கணும். ஆமென்.
நம்ம நல்ல புறணத்தை போறாருமா, ஆண்டவ நம்மளை பார்த்து ஏதோ பரவாயில்ல அப்படின்னு வரா, அல்லது ரொம்ப மோசம்னு சொல்வாரா? இதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆமேன். இப்பொழுது சவுளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த செய்தியில் நம்ம கொஞ்சம் நிறைய யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது சில காரியங்களை சிந்தித்து பார்க்கறது நல்லது. தயவு செய்து உங்களுடைய சிந்தனைகளை சிந்தர விடாத வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய செய்தியை உற்று கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே இந்த நாளில் பேச விரும்புகிறார். சவுளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட மனுஷன், தாவீதுக்கு முன்பாக இஸ்ரவேலிலே ராஜாவாக இருந்தவர். ஆனால் அவரோட முடிவு துக்ககரமான ஒரு முடிவு. சவுளோட முடிவு துக்ககரமான ஒரு முடிவு. அந்த மனுஷனோட முடிவு எப்படி இருந்தது? கில்போவா மலையில் யார் சவுளை கொன்றது? மர்டர் இல்லைங்க, அது சூசைடு. ஆமென். சவுல் தன்னையே கொன்று கொண்டார். தற்கொலை செய்து மாண்டு. ஒரே நாளிலே சவுளுடைய குமாரர்கள் அத்தனை பேரும், மூன்று பேரும் கில்போவா மலையிலே அந்த யுத்தத்திலே மரித்து போனார்கள். சிந்தித்து பார்க்க முடியுதா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இஸ்ரவேலின் முதல் ராஜா, எவ்வளவு துக்ககரமான ஒரு முடிவு. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது அல்ல, அதை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை எப்படி முடிக்கப் போகிறோம் சிந்தித்து பார்க்கணும். இதையெல்லாம் தாவீது உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார். சவுலுக்கு நடந்த காரியம், சவுல் பரிசுத்தாவினை இழந்த காரியம், சவுளுக்குள்ளே அசுத்தாவி வந்ததான காரியம், சவுல் கில்போவா மலையிலே தற்கொலை பண்ணி மாண்டு போன காரியங்கள், அவருடைய குமாரர்கள்லாம் யுத்தத்தில் ஒரே நாளில் மாண்டு போன காரியங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் தாவீது உன்னித்து பார்த்து கொண்டே இருந்த தாவீது தன்னுடைய முடிவை குறித்து எச்சரிக்கையாக, கவனமாக, ஹி பிகேம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் அபவுட் ஹிஸ் ஓன் எண்ட், தன்னுடைய சொந்த முடிவை குறித்து அதிக ஜாக்கிரதையாக தாவீது மாறிவிட்டார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு சில சமயத்தில் துக்ககரமான முடிவுகளை நம் உலகத்தில் பார்க்கும்போது நம் எச்சரிக்கை அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது எச்சரிக்கை அடைந்தார். சவுளுடைய வாழ்க்கையை பார்த்து, முடிவை பார்த்து, தன்னுடைய முடிவை குறித்து அதிக எச்சரிக்கை அடைந்து தாவீது ஒரு மகிமையான முடிவை அடைந்தவர். தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22. பின்பு அவர், பின்பு தேவன் சவுளை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம், அருமையான வசனம், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எத்தனை பேருக்கு இந்த சாட்சி வேணும்? ஆமென். தாவீதினுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி, என்னுடைய சித்தத்தை எல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று யோசித்து பாரு. இன்னைக்கு இன்னொரு மனுஷனிடத்திலிருந்து சாட்சி வாங்குறது பெரிய காரியம் அல்ல. நம்மளை நல்லவங்கன்னு மற்றவங்க சொல்றது பெருசு அல்ல. தேவன் நம்மை பார்த்து சொல்லணும், இந்த மகன் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், இந்த மகள் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் என்று தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமானால் அது போல ஒரு பெரிய பாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. ஆமே. தாவீது அப்படி செய்தாரா? தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்து முடிச்சாரா இல்லையா? 36 வாசிங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. எவ்வளவு அருமையான வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்த பின்பு அவன் நித்திரை அடைந்தான்.
ஆமென். எவ்வளவு மகிமையான ஒரு முடிவை யோசித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் நம் ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த வசனத்தின்படி சொல்ல வேணுமானால், தாவீது ஒரு மகிமையான முடிவை அடைந்தார். சவுலோட முடிவு துக்கம், தாவீதோட முடிவு சந்தோஷம், தாவீதோட முடிவு மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது பின் நாட்களிலே எப்ரோனிலிருந்து சியோனை கைப்பற்றி, சியோனிலே 33 ஆண்டுகள் முழு இஸ்ரவேலுக்கு மேலாக ராஜாவாக இருந்து தேவனுடைய நோக்கத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றி, ஊழியத்தை நிறைவேற்றி, தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை நிறைவேற்றி மரித்து போன ஒரு மனுஷன்தான் தாவீது. ஆமென். என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த சத்தியத்தை எல்லாரும் கேட்கணும், இந்த சத்தியத்தை எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும், நமக்குள்ள ஒரு வாஞ்ச எழும்பணும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை உம்முடைய சித்தத்தின்படி, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி செய்து, என்னோட கண்களை இந்த பூலோகத்திலேயே நான் மூடுவேன். எனக்கு இதை தவிர வேறு வாஞ்ச இல்லை. ஆண்டவர், எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய கண்களை மூடுறதுக்கு முன்னே, ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்தை நம்முடைய சித்தத்தின்படி அப்பா, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய சித்தத்தின்படி, என்னோட குடும்பத்தை நம்முடைய சித்தத்தின்படி, என்னோட பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்து என்னோட கண்களை மூடணும்ப்பா. ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் கண்டிப்பாக அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒன்று யோசித்து பார்க்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்துக்கும் நோக்கம், ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் ஒன்றியுமே செய்கிறதில்லை. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்கிறார்னா, அதுக்கு பின்பாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற சகலமும் அந்த நோக்கத்தை சார்ந்துதான் இருக்கிறது. ஆமென். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் ஏன் ஒரு சகோதரன் ஒரு நபரை ஆசீர்வதிக்கிறார்? ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அந்த நபர் தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆமே. ஏன் கர்த்தர் ஒரு நபரை உயர்த்துகிறார்? சித்தத்தை நிறைவேற்றணும். ஏன் கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்துகிறார்? இது எல்லாமே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். ஆமே. எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. எஸ்தர் 4:14 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொர்தெக்காய் எஸ்தர் இடத்துல சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன தெரியுமா? நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு புரோஜனமாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்ல சொன்னார். இப்படிப்பட்ட காலத்துக்கு புரோஜனமாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சிந்தித்து பாருங்க, எஸ்தர் ஒரு அனாதை, பெற்றோர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, ஒரு அனாதை பெண்ணை கொண்டு போய் ஆண்டவர் ராஜாத்தியாக உயர்த்தி அரண்மனையில் வைக்கிறார். சபையாரே, நீங்கள் சிந்திக்க வேணும், எஸ்தரை ராஜஸ்ரீயாக உயர்த்தினது காரணம் என்ன? வஸ்தியை நீக்கிவிட்டு அந்த ஸ்தானத்தில் எஸ்தரை வைத்தது காரணம் என்ன? எஸ்தர் நல்ல வசதியா, சுகபோகமா, அரண்மனையில் வாழ வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். யூதர்கள் காக்கப்பட வேண்டும், யூதர்கள் அழிக்கப்படக்கூடாது. யூதர்களை காப்பதற்காக தேவன் எஸ்தரை உயர்த்துகிறார். தேவனுடைய திட்டம் உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவர் எதை செய்தாலும் அதற்கு பின்பாக அவருக்குள்ளே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் உங்களை உயர்த்துறாருன்னா, நம்ம அந்த உயர்த்தப்பட்ட நிலைமையில் அந்த ஆசீர்வாதத்திலேயே அப்படியே முழுகி ஆண்டவர் ஆசீர்வதித்தார், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்கிறது இல்லை. ஏன் உயர்த்தினாரு? ஏன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? ஏன் என்னை பயன்படுத்துகிறாரு? ஏன் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறாரு? ஏன் என் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறாரு?
கர்த்தர் ஏன் எனக்கு கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? சிந்தித்து பார்த்ததுண்டா? ஏன் பொருளாதார ரீதியிலே கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார்? ஏன் எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? சும்மா வந்து நல்ல பாட்டு பாடிட்டு ஒரு நல்ல செய்தியை கேட்டுட்டு போறதுக்கா? இல்லை சகோதரனே, சகோதரி இல்லை, நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. இதை நம்ம விளங்கலைனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்றுமே விளங்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தருடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதற்கு பின்பாக அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றதான் கர்த்தரனை இவ்விதமாய் நடத்துகிறார். கர்த்தர் இவ்விதமாய் உங்களை நடத்துகிற காரணம் என்ன? எப்படியாவது என் மகள், என் மகன் என்னோட சித்தத்தை செய்ய வேணும், என்னோட நோக்கத்தை நிறைவேற்றும். விளங்குதா உங்களுக்கு? இப்படி சிந்திக்கணும். கர்த்தரனை ஆசீர்வதித்தார், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு போறது அல்ல. கர்த்தரனை உயர்த்திட்டார், என்னோட பணத்தை வழி சந்தித்து விட்டார், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு போறது இல்லை. ஏன் பணத்தை வழி சந்திச்சாரு? ஏன் உயர்த்தினாரு? அவருடைய சித்தத்தை செய்யறது. ஏன் எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார்? அவருடைய சித்தத்தை செய்யறது. நோக்கம் என்ன? இஸ்ரவேல் யூதர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு வாலிபன் இருக்கிறார், அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. அவர் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஊழியக்கார இடத்துல வந்து பாஸ்டர் ஜெபிங்கன்னு சொல்கிறாரு. பாஸ்டர்மார்களும் அந்த வாலிபனுக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சா கர்த்தர் அந்த மகனுக்கு ஒரு நல்ல வேலையை தருகிறார். பிறகு தொடர்ந்து ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள், அந்த மகனுக்கு ஒரு திருமணமும் நடக்குது. கர்த்தர் படிப்படியாக ஆசீர்வதித்து உயர்த்தினார். படிப்படியாக ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்ட பிறகு அந்த வாலிபன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐக்கியத்தை விட்டு போயிடுறார், ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறார். இப்போ ஆண்டவருக்கே நேரம் இல்லைன்றார். இப்போ பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு தூரமாக போகிறார். எதற்காக அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார்? எதற்காக ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்? எதற்காக ஆசீர்வதித்தார் என்ற நோக்கத்தை, அந்த காரணத்தை உணராதபடிக்கு ஆசீர்வாதத்திலே முழுகி ஐக்கியத்தை விட்டு போய்விடுகிறார்கள், தேவனை விட்டு தூரம் போய்விடுகிறார்கள். இல்லை சகோதரனே, கர்த்தர் வேலை எதுக்கு கொடுத்தாரு? வாழ்க்கை துணை எதுக்கு கொடுத்தாரு? கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. எத்தனை பேர் இதை நம்ம விளங்கிக் கொள்ளாமலேயே இருக்கிறோம். ஆமென். நீதிமொழிகளிலே ஞானி ஒரு வசனத்தை சொல்கிறார், வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 18:1 வாசிங்கள். நீதிமொழிகள் 18:1. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். ஞானியின் வார்த்தை இது. இப்போ இந்த வாலிபன் என்ன பண்றாரா? இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பிரிந்து போகிறவன் தன்னுடைய இச்சையின்படி தன்னுடைய சொந்த இஷ்டத்தை நிறைவேற்றும்படியாக ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறான். பரிசுத்தவான்களை விட்டு பிரிந்து போகிறான். மற்ற விசுவாசிகள் ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறான். கர்த்தரை விட்டு விலகி போகிறான். தன்னை கர்த்தரை விட்டே பிரித்து கொள்கிறான். எதற்கு? தன்னுடைய சொந்த இச்சையை நிறைவேற்றும்படியாக. தொடர்ந்து வாசிங்க. பின்பு எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். ரொம்ப ஆபத்தான காரியம். எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான்னு சொல்லும்போது ஞானி எதை சொல்கிறார் என்றால், இவரே பிரதான ஞானி என்று நினைத்துக் கொள்கிறான். தன்னை போல ஒரு ஞானி வேற யாரும் இல்லை, என்னை திருத்தறதுக்கு இனிமேல் யாரு அப்படின்னு சொல்லி மேட்டிமை அடைந்து விடுகிறான். ரொம்ப ஆபத்தான காரியம் என்று சொல்கிறேன். ஆமென். இதற்கு மாறாக தேவன் தாவீதை ஆசீர்வதித்து சியோனிலே சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேலாக ராஜாவாக தேவன் ஏற்படுத்தின போது தாவீது இப்படி தேவனை விட்டு பிரிந்து போலங்க. அதற்கு மாறாக தாவீது தேவனுக்கு உண்மையாய் இருந்து தேவனுடைய சித்தத்தை, நோக்கத்தை தாவீது நிறைவேற்றின மனுஷன். வாலிப பிள்ளைகள் தீர்மானம் பண்ணணும், கத்திரங்களை ஆசீர்வதித்தா, கத்திரங்களை உயர்த்தினா, காரணம் என்ன, எதற்காக உயர்த்துகிறார், எதற்காக ஆசீர்வதிக்கிறார்,
नोक नावे कतर उयरू दावी देवन के उन्मु देव नोक नीवे ऊलियते देवन नित्र मरीत कत परसुत नाम एपड़ी दावी सियोन देव सीवेटार एपड़ी दावी सियोन देव नोकते नावे नाम कुछ ध्यान बड़ा परसुत नमक उदीवार मुदलाव सियोन दावी उड़पड़े नाड़ आम उड़पड़ सियोन को वह उड़े समस्त इस्रवेल राजावान उड़े दावी वाज एपड़ उड़पड़ेरूसलेम को वर सियोन वर आम कारण दावी की देव नोक देव नोकते अंद मनुष्य David knew the purpose of God in his life. Davidude vaalkile devudan nokkathe arinda manushan mudhalavathu David seidha kaari enna kettingana udan pidikai pettiyai David naadinar adhu dhaan David Sionle seidha buddhisaliyana oru kaariyam amen sabaiyare sindhithu paargal Saulude veelchikku mukkiyamaana kaaranam undu irukkumanal adhu enna nu kettingana सऊल अड़पड़ पटेल वीच्चि की मुख्य कारण कारण तस्रवेल आंशे सऊल उड़पड़ी आना दावी सियोन को वह पदलवे उड़पड़ेमेंसनमूड़ ஒவ்வொருத்தரும் உங்கள பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வசனங்களை பார்க்கிறது தான் ஆசீர்வாதம் 1 நாளாகமம் 13 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நமது தேவனுடைய பெட்டியை நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக நம்மிடமாய் கொண்டு வருவோமாக நம்முடைய தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக அப்படி என்றால் தேவனுடைய பெட்டி அருமையான சபையாரே ஒரு காலத்தில் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருந்தது உண்மைதான் देव प्रसन्न कूड़े देव प्रसन्न वाली देव प्रसन्न आना इसन दावी ओतकोल इसन इतना नमोड़कू तुम नम्बर कारणते सुे वसन उड़पड़ी मरंदु जय आशीर्वाद सऊल इस्रवेल मुदल राजावाग सऊलुடைய துக்ககரமான முடிவுக்கு என்ன காரணம்னு விளங்குதா உங்களுக்கு
எத்தனை பேருக்கு விளங்குது? தேவ பிரசன்னம் இல்லைனா துக்ககரமான முடிவு தான். யாரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகுமானால் துக்ககரமான முடிவு தான். யாரா இருந்தாலும் சரி, இந்த காலவெளியில சொல்லணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் நம்முடைய சமூகத்தை இழக்கக்கூடாது, நம்முடைய சமூகத்தை இழக்கக்கூடாது. எவ்வளவு பயங்கரமான காரியம் சவுளுடைய துக்ககரமான முடிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை தேடாததாங்க, தேவ பிரசன்னத்தை தேடாதது தான். சிந்திக்கும்படியாய் பேசுகிறேன். சவுளுக்கு முன்பாக ஏலியின் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆசாரனாகிய ஏலிக்கு ரெண்டு பிள்ளைகள், ஹோஃப்னி, ஃபினகாஸ், ரெண்டு பேர். அவருடைய முடிவு எப்படி இருந்தது? ரொம்ப துக்ககரமான முடிவு. யுத்தத்திலே ரெண்டு பேரும் மாண்டு போனார்கள். ரெண்டு பேரும் மாண்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி இழந்தது தான். உடன்படிக்கை பெட்டி இழந்தது. எடுத்து வாசிங்க, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். 1 சாமுவேல் 4:11. ஆவியானவர் எப்படி அதை கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. ஓப்பனி பினகாசோட மரணத்துக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது? 1 சாமுவேல் 4:11 வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். அவர்கள் மாண்டு போனதுக்கு காரணத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யுத்தத்திலே ஏன் மாண்டு போனார்கள்? பெட்டி இழந்தது. பெட்டி இழந்துட்டாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இழந்து போனார்கள். தேவ பிரசன்னம் கூட இல்லை. அதனால தான் சொன்னேன், தேவ சமூகத்தை இழந்துட்டோம்னா நம்மளோட முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. நம்மளோட முடிவு ரொம்ப துக்ககரமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முடிவு யாருக்குமே வரக்கூடாது. ஆமென். உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆமென். இதெல்லாம் தாவீது பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தாவீதுக்கு இந்த சத்தியம்லாம் விளங்குது. அப்ப தாவீதுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமை விளங்குகிறது. அந்த உடன்படிக்கையின் பெட்டியோட முக்கியத்துவம் தெரிகிறது. இப்ப உங்களுக்கு விளங்குதா ஏன் சியோனுக்கு வந்தோடனே தாவீது உடன்படிக்கை பெட்டியை நாடுறாருன்னு? ஏன் தேவ பிரசன்னத்தை நாடுறாரு? தாவீதுக்கு நல்லா தெரியும் சவுளுக்கு என்ன ஆச்சு. உடன்படிக்கை தேடாத சவுளுக்கு என்ன ஆயிற்று? உடன்படிக்கையை இழந்து போன ஓப்பனிக்கும் பினாசு என்ன ஆயிற்று என்பதுக்கு தாவீதுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எவ்வளவு ஜாக்கிரதையாக தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை நாடி போகிறார் என்று பாருங்கள். ஆமென். இப்போ தாவீது உடன்படிக்கை பெட்டியை தேடும்போது தாவீதுக்கு தெரிய வருகிறது உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அபினதாபோட வீட்டில் இருக்கிறது. உடனே தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி அபினதா வீட்டிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். காரணம் என்ன? அந்த உடன்படிக்கை பெட்டியில் தான் என்னங்க இருக்கிறது? எந்த என்ன விசேஷம் உடன்படிக்கை பெட்டியில் என்ன விசேஷம்? சபையாரே கவனிங்கள், உண்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா உடன்படிக்கை பெட்டியில் தாங்க இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம் தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறது என்று சொல்கிறேன். வாலிப பிள்ளைகள் கவனிங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இங்கும் அங்கே ஓட வேண்டிய அவசியமே இல்லை. வேலையை தேடி இங்கும் அங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? தேவ பிரசன்னத்தில் இருக்கு. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருந்தால் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூப்பர். நான் என்னுடைய பட்ட படிப்பை முடித்த பிறகு 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். நான் போய் பிரசங்கம் பண்ணுற இடத்தெல்லாம் முதல் கேள்வி என்னை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, எங்கள் பிரதர் வேலை செய்கிறீங்க, உங்கள் பிரசங்கம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கே வேலை செய்கிறீங்க? என்ன பதில் சொல்கிறது? வேலை இல்லை பிரதர். எல்லா கேள்விக்கும் இது தான். ஆனால் பிரசங்கம் மாத்திரம் ஓங்கி ஓங்கி பண்ணுறது ஆசீர்வாதத்தை பற்றி. கேள்வி கேட்டால் இது எனக்கு ரொம்ப துக்கமாய் மாறினது. ஒரு நாள் ஆண்டோட சமூகத்தில்
முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், வீட்டுக்கு வந்து ஜெப அறையில் ஒரு கூட்டத்தை முடித்து பிரசங்கம் பண்ணிட்டு, ஒரு வாலிபன், அப்போ தான் என்னோடய படிப்பை முடித்த நாட்கள், வந்து சாசகமாக தேவ சமூகத்தில் விழுந்தேன். ஆண்டோட சொன்ன, ஆண்டவரே நான் போய் பிரசங்கம் பண்ணுற இடத்துலலாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்றாங்க, அடுத்த கேள்வி எங்கே வேலை செய்கிறீன்னு கேட்குறாங்க. என்ன ஆண்டவரே சொல்கிறது, நீர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் கூப்பிடுங்க ஊழியத்துக்கு, நான் வந்துடுறேன். இப்போ வேலை இல்லை ஊழியம் செய்கிறான்னு யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நான் விழுந்தேன். ஆண்டவரிடத்தில் தீர்மானம் பண்ணினேன், ஆண்டவரே நான் உங்களுடைய பிரசன்னத்திலேயே கிடப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினேன். நான் வேலையை தேடி போலங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை என்னை தேடி வந்தது. ஆமென். எதற்காக சொல்ல என்றால், நம்முடைய ஆசீர்வாதம் தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கு. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். வேதம் என்ன சொல்கிறது, அபிநதாபி வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தொடர்ந்து எருசலேமுக்குள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேதீதம் வீட்டில் 3 மாதம் தான் இருந்தது. 3 மாதம் ஓபேதீதம் வீட்டில் இருந்தது. அப்படினாலே வேதம் என்ன சொல்கிறது, ஓபேதீதையும் அவனுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்க தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எதற்காக நம்ம கேட்டுட்டு இருக்கோம், நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், நம்ம ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே நான் ஆசீர்வதின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட பிரசன்னம் என்னோடு இருக்கணும்னு கேளுங்க, உங்களோட பிரசன்னத்தை தாரணும்னு கேளுங்க, ஆசீர்வாதம் தானா வரும். காரணம், பிரசன்னத்தில் தான் தேவனோட ஆசீர்வாதமே இருக்கு. பெனகாசோட மனைவி பிள்ளை பெற்றின் போது அவர் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைத்தாலும், இக்கபோது என்று பேர் வைத்தார். இக்கபோது என்றால் என்ன அர்த்தம், மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்றுன்னு அர்த்தம். ஆமே. ஏன் இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகிற்று தெரியுமா, உடன்படிக்கை பெட்டி போயிருச்சு. பிணகாசுடைய மனைவி சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகி போனதுக்கு காரணம் உடன்படிக்கை பெட்டி இல்லை. இன்னைக்கு பிரசன்னத்தை அநேகர் இழந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறீர்கள். ஆவியானவர் எச்சரிக்கிறார், கர்த்தர் சொல்கிறார், மகனே நீ தேவனை என்னுடைய சமூகத்தை இழந்து போயிருக்கிறார். இன்னைக்கு உன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி என்னிடத்திலே நீ மன்றாடுமையானால் இழந்து போன தேவ பிரசன்னத்தை நான் மறுபடியுமாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆசீர்வாதம் உடன்படிக்கை பெட்டியில் இருக்கு, மகிமை தேவனுடைய பெட்டியில் இருக்கு, வல்லமை பலன் எங்கே இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி. வாசிங்க சங்கீதம் 132:8 வாசிங்க. சங்கீதம் 132:8, கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன், நீர் உமது தாபர சரத்துக்குள் எழுந்தருளும். நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, வல்லமை விளங்கும் பெட்டி அது. அப்ப வல்லமை எங்க இருக்கிறது, தேவனுடைய பெட்டியில தான் இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பெட்டியில தான் இருக்கு. தேவ பிரசனம், மகிமை தேவ பிரசனத்தில் தான் இருக்கிறது. தேவோட வல்லமை தேவ பிரசனத்தில் தான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவா நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்க வேணும். அப்போ அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அவருடைய கால்கள் அந்த யோர்தான் தண்ணீரை மிதித்த உடனே யோர்தான் ரெண்டாக விழுந்தது. அப்போ அற்புதம் எங்கே இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டியில் தான், தேவ சமூகத்தில் தான் அற்புதம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், புரண்டு ஓடுகிற யோர்தான் ரெண்டாக பிரிந்து மதில் சுவரை போல நிற்கிறது காரணம் உடன்படிக்கை பெட்டி தான். சபையாரே, இன்னைக்கு புரண்டு ஓடுகிற யோர்தானுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்களா, ஒரு பெரிய தடைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவோ முயற்சி பண்றோம், ஒன்று நடக்க மாட்டேனது, ஒரு காரியம் வாய்க்க மாட்டேனது, எல்லாம் தடையாகவே இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை சுமந்து பாருங்கள், தானா யோர்தான் நதி ரெண்டாக பிளந்து போகும், தடைகள் உடைக்கப்படும். அந்த வல்லமை தேவ சமூகத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள்
அவர்கள் யுத்தத்துக்கு போன போதெல்லாம் தன்னோடு கூட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிருக்கிறார்கள். கத்த ஜெயமாய் நடத்தி இருக்கிறார். ஜெயம் எங்க இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டி. தாவீது ஏன் அந்த உடன்படிக்கை பெட்டியை நாடுகிறார்? காரணம், அதுலதான் ஆசீர்வாதம், அதுலதான் மகிமை, அதுலதான் வல்லமை, அதுலதான் அற்புதம், அதுலதான் ஜெயம். தேவ பிரசன்னம் போயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் போயிடும். தேவ பிரசன்னம் போயிடுச்சுன்னா ஜெயம் போயிடும். தேவ பிரசன்னம் போயிடுச்சுன்னா வல்லமை போயிடும். தேவ பிரசன்னம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். வெறும் வெறும் ஆளாயிரும். வெறுமையாய் ஆகிவிடுவோம். வெறுமையாயிடும். சிந்தித்து பாருங்கள். இப்ப விளங்குத உங்களுக்கு தாவீது ஏன் உடன்படிக்கப்பட்ட நாடுனார்னு. ஆமென். தாவீது சியோனிலே உடன்படிக்கையின் பெட்டியை நாடினார். காரணம், தாவீதுக்கு இந்த சத்தியம்லாம் தெரியும். உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற ஆசீர்வாதம், ஜெயம், மகிமை, வல்லமை எல்லாம் தாவீதுக்கு தெரியும். அதனாலதான் தாவீது உடன்படிக்கை பெட்டியை நாடுகிறார். இதற்கு மாறாக சவுல் எதை நாடினாரு? தாவீது உடன்படிக்கை பெட்டியை நாடினாரு. சவுல் எதை நாடினாரு? தாவீதோட ஜீவனை நாடினாரு. விளங்குதா உங்களுக்கு? தாவீதோட இருந்து உடன்படிக்கை பெட்டியில இருக்கு. ஆனா சவுல் எதை நாடி போகிறார்? தாவீதோட ஜீவனை வாங்கும்படியா போற. தாவீதோட ஜீவனை வாங்கறதுக்கே இவருக்கு நேரம் சரியா போயிடுச்சு. அதுக்கே நேரம் சரியா இன்னைக்கு மனுஷர் பின்னால போறதுக்கே நம்ம நேரம்லாம் சரியா போகுது. அதல்ல, சவுல் மனுஷரை நம்பி ஓடினான். தாவீதை கொன்று எப்படியாவது யோனத்தான இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்ற மாமிசத்தில் செயல்பட்ட மனுஷன் தான் சவுல். ஆனா வாய்த்துதா? வாய்க்க. நீங்க ஒன்ன விளங்கிக்கணும், எந்த மனுஷன் தேவ சமூகத்தை நாடி போகிறானோ அந்த மனுஷனுக்கு விரோதமாக ஒன்றும் யாரும் செய்ய முடியாது. சவுல் தாவீதுடைய ஜீவனை எடுக்கும்படியாக, கொல்லும்படியாக வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஒரு விஷயம், 3000 பேர்ல கூட்டிட்டு போறான் ஒரு ஆளை கொள்றதுக்கு. தாவீதை கொள்றதுக்கு 3000 பேர். ஆனா தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிற மனுஷன். கிட்ட கூட போக முடியல. ஆமென். ஆமென். வேதம் என்ன சொல்கிறது? தாவீது வர வர பலத்தான் பலத்தான். சவுல் அவனோட குடும்பமும் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இதற்கு ரகசியம் இங்கதான் இருக்கு. பெட்டி தான். தாவீது தேவனுடைய சமூகத்தை நாடுகிற மனுஷன் ஆயிருந்தபடினாலே அவன் வர வர பலத்து கொண்டே போகிறான். ஆனா சவுல் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிற மனுஷனுடைய ஜீவனை நாடினபடினாலே அவனும் அவனோட குடும்பமும் வர வர பலவீனப்பட்டு கொண்டு போயிருக்கு. நீங்க தேவ பிரசனத்தை நாடுகிறவர்களா இருப்பில் என்றால் உங்களுக்கு விரோதமாக யாரும் ஏதாவது செய்ய முற்பட்டால் பலவீனம் அடைந்து விடுவார்கள். அவர்களும் அவரோட குடும்பமும் பலவீனம் அடைஞ்சிடும். ஆனா நீங்க மாத்திரம் பலன் அடைந்து கொண்டே போவீர்கள். இதோட ரகசியம் பெட்டியில தான் இருக்கு. இதோட ரகசியம் தேவ பிரசனத்தில தான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நம்ம எதை நாடி போகிறோம்? சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். என் மகனே, மகளே, உன்னை எவ்வளவா நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதற்கு பின்னாக போய் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் சொன்னாரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். தாவீது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. சகோதரி சகோதரி, தாவீது நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. சியோனிலே தாவீது உடன்படிக்கை பெட்டியை நாடினான். திருமணம் பண்ணலாமா? ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் வேற எதையும் நாட மாட்டேன்ப்பா. ஆசீர்வாதத்தை நாடி ஓட மாட்டேன். வேலையை தேடி ஓட மாட்டேன். உம்முடைய சமூகத்தை தேடியா? உம்முடைய சமூகத்தை நான் நாடுவேன். எனக்கு வேண்டியதெல்லாம் உம்முடைய பிரசன்னம்தான். சொல்லி பாருங்க, ஆசீர்வாதம் உங்களிடத்தை தானா வரும். கத்த ஜெயமாய் நடத்துவார். அவருடைய மகிமையை விளங்கப்படுவார். அதிசயங்களை காணப்படுவார். கத்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துவார். ஆமென். தாவீதை குறித்து இந்த வசனத்தை நீங்க வாசிங்கள். 1 Samuel 13 அதிகாரத்தில் 1-4 வசனங்களை வாசிங்கள். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி
உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாய் இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. போதும், திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சீக்கிரமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை இழந்தவர்கள் மறுமாய் தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்ள துரிதப்படணும். இப்ப வீட்டில் நீங்க ஆபீஸுக்கு போகணும், சாவி இழந்துட்டீங்க, கார் சாவி இழந்துட்டீங்க, இல்லைன்னா பைக் சாவி இழந்துட்டீங்க, சமாதானமா இருப்பீங்களா? சரி போனா போது, இன்னொரு கார் வாங்கிக்கலாம், இன்னொரு பைக் வாங்கிக்கலாம், விடுவீங்களா? அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எவ்வளோ பாடுங்க. சமாதானம் இருக்குதா? நிம்மதி இருக்குதா? சாவியை காணா போட்டுட்டு அவ்வளோ பதஷ்டப்படுறோம். தேவ சம வேலைக்கே போக மாட்டாங்க, இன்னைக்கு சாப்பிடக்கூட முடியாது. ஆனால் தேவ சமூகத்தை இழந்துட்டு ஒன்றுமே இழக்காது போல ரொம்ப சந்தோஷமாக சாவாசமாக. எப்படிங்க கத்திர ஆசிரிப்பார்? எப்படி கத்திர ஆசிரியர்? யோசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசுடைய பெற்றோர்களை யோசித்து பாருங்கள். அவர்கள் பஸ்காவை ஆசிரிக்கும்படியாக எருசலேமுக்கு போகிறார்கள். எருசலேமிலே பஸ்காவை ஆசிரித்து விட்டு அவர்கள் திரும்பி போகிற வழியிலே வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? எத்தனை நாட்கள் பிரயாணப்பட்டார்களாம்? வாசிங்க அந்த பஸ்கத்தை. அவளுடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைப்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து போதும். அதாவது நல்ல சிந்தித்து பாருங்க. கூட இருப்பார் என்று நினைத்து அந்த டிராவலர்ஸ் பிரயாணக்காரோட கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து அவர்கள் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு வெறும் நினைப்பு தான், வெறும் கற்பனை தான். இட்ஸ் ஒன்லி சப்போசிஷன், ஒன்லி அசம்ஷன், ஒன்லி இமேஜினேஷன், ஒரு கற்பனை தான். ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரு, இருக்கிறாரா? பிரயாணக்கார கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து ஆனால் இருந்தாரா? இல்லை. ஆண்டவர் இல்லாமலேயே ஒரு நாள் பிரயாணம் ஓடிடுச்சு. ஒரு நாள் பிரயாணப்பட்டு போன பிறகு தான் தெரியுது ஆண்டவர் இயேசு கூட இல்லைன்னு. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? பிரயாணத்தை தொடர்ந்தாங்களா? திரும்பிட்டாங்க. திரும்பணும் பிரதர், திரும்பணும். இங்கே தான் டேர்னிங் ஓவர், இங்கே தான் ரிப்பென்டன்ஸ், இங்கே தான் மனம் திரும்புதல். ஆண்டவருடைய பிரசனம் இல்லையா? திரும்பணும், தேடி கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் பிரசனம் இல்லைன்னு அப்படியே போறதல்ல. சரி, தேவ பிரசனம் இல்லை போகலாம், தோல்விதான். ஆண்டவர் யாரோடு பேசுறான்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். எதை தேடி போறோம்? ஆண்டவர் இல்லாமல் எதை தேடி போனாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, காரியங்கள் வாய்க்காது. ஆண்டவருடைய பிரசனம் இல்லைன்னு தெரியுதா? திரும்பு. அவர்கள் திரும்பினார்கள். எத்தனை நாளுக்கு பிறகு ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடிச்சாங்க? 3 நாளைக்கு பின்பு. இல்லாம பிரயாணம் எத்தனை நாள்? ஒரு நாள். கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள்? தேவ சமூகத்தை இழக்கிறது ரொம்ப லகுவான காரியம், திருப்பியும் பெற்றுக் கொள்கிறது கடினமான காரியம். ஆமென். ஈஸியா தேவ சமூகத்தை இழந்து விடலாம், ஆனா அவ்வளவு ஈஸியா இழந்து போன சமூகத்தை பெற்ற முடியாது. இல்லாமல் ஒரு நாள் பிரயாணம் தான், திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் பிரயாணம். எப்படி அது? எப்படிங்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு இல்லாமல் பிரயாணம் 1 நாள் பிரயாண தூரம். நல்ல கவனிச்சிங்களா? 1 நாள் பிரயாண தூரம். திருப்பி அதே இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும்? இல்லை, எவ்வளோ நாள் ஆயிருக்கணும் உங்களுக்கு விளங்குதா நான் சொல்கிறது? 1 நாள் பிரயாண தூரம் தாங்க ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி போனது. 1 நாள் பிரயாண தூரம் தான்.
திருப்பி அதே எருசலேம் ஆலயத்துக்கு போறதுக்கு பிரயாண தூரம் எவ்வளவு? ஒரு நாள் பிரயாண தூரம் தான். ஒரு நாள்ல போயிருக்கணும், போல மூணு நாள் ஆயிடுச்சு. எப்படி தூரம் தூரம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? சுத்துறாங்க, சுத்துறாங்க, அலைகிறாங்க. இன்னைக்கு ஏன் கத்துடைய பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்? நோக்கம் இல்லாமல், எங்க போறதுன்னு தெரியாம. இன்னைக்கு அலைச்சல் எதுக்கு? தேவ சமூகத்தை இழந்ததுனாலதான். உங்களுக்கு விளங்குதா? ஆவியான பேசுகிறான் என்பது புரியுதா உங்களுக்கு? என்னத்துக்கு அலைச்சல்? தேவையில்லாத அலைச்சல். போனா காரியம் வாய்க்க மாட்டேன். எங்க போனாலும் பூட்டின கதவு, எதை தொட்டாலும் காரியம் வாய்க்கல. அலைச்சலுக்கு காரணம் என்ன? தேவ சமூகத்தை இழந்து போனதுதான். ஆமே. தாவீது சொல்கிறார், நம்முடைய உடன்படிக்கை பெட்டியை திரும்ப நம்மிடத்து கொண்டு வருவோமாக. ஆமேன். தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் நம்முடைய சமூகத்தை இழந்திருக்கிறேன், எனக்கு மறுபடியும் நம்முடைய சமூகம் வேணும்ப்பா. நம்முடைய சமூகம் இல்லாமல் என்னால் பிரயாணத்தை தொடர முடியாது, என்னால் வாழ முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நம்முடைய சமூகம் எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடுகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி அம்மினதாபு வீட்டில் இருக்கிறது. இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த தேவ பிரசன்னத்தை கையாளுகிற முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னைக்கு நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறாரோ அன்றைக்கே நம்ம அதிக ஜாக்கிரதையாக எண்ணும். முந்தைய காட்டில் இன்னும் ஜாக்கிரதையாக எண்ணும். காரியங்களை ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட செய்ய வேண்டும். இப்போ தாவீது பண்ண ஒரு காரியம், ஒரு தவறு பாருங்க. தாவீது பண்ண ஒரு பெரிய தவறு என்ன? அபினதாப் வீட்டில் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்பதை அறிந்து அபினதாப் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். எதில் கொண்டு வந்தாங்களாம்? மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வரோம். அந்த வசனத்தை வாசிங்க, 2 சாமுவேல் 6:2-3 வசனங்களை வாசிங்க. கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை, தேவனுடைய பெட்டியை பாளை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த சரத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை, தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி, ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை, அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இப்ப உடன்படிக்கை பெட்டியை புதிய ரதத்தில் வைத்து தாவீது எருசலேமுக்குள்ள கொண்டு வருகிறார். நடந்த சம்பவம் 6:7 வாசிங்க. அதே அதிகாரம் 6:7 வசனங்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம், ஊசாவுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அங்கே தேவன் அவனை அடித்தார். சபையாரே, கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், லேவியர்கள் கூட உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாதுங்க. லேவியர்கள் கூட உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. ஆனா ஊசா துணிந்து தேவனுடைய பெட்டியை தொட வந்தபடினாலே தேவன் ஊசாவை அடித்தார். இப்ப நல்ல கவனிங்க, இந்த இடத்துல தாவீது ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறார். ரொம்ப சந்தோஷமாக தான் உடன்படிக்கப்பட்டு கொண்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமாக இல்லை. கொண்டு வந்த விதம், தேவ பிரசன்னத்தை கையாளுகிற விதம், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த விதத்திலே தேவன் பிரியமாக இல்லை. தேவனுக்கு கோபம் முட்டினார்கள். அந்த இடத்துல உசா அடிக்கப்படுகிறான். தாவீதுக்கு பயம் உண்டாகிறது. தாவீது சொல்கிறார், இப்படிப்பட்ட பயங்கரமான உடன்படிக்கை பெட்டியை நான் எப்படி எருசலேமுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லிதான் அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபதீதம் வீட்டில் 3 மாதம் வைக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க,
தாவீது இப்பொழுது தன்னை சரி செய்து கொள்கிறார். அந்த மூன்று மாத காலம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தாவீது தன்னை சரி செய்து கொள்ளும்படியாக, டு கரெக்ட் ஹிம்செல்ஃப். தாவீது தன்னை தாழ்த்துகிறான். நல்ல கவனிங்க, நான் இஸ்ரவேலின் ராஜா, நான் எப்படி வேணாலும் கொண்டு வருவேன், சொல்ல முடியுமா கர்த்தரிடத்தில்? சொல்ல முடியாது. அதை கொண்டு வருகிற விதம் இருக்கிறது. மோசேயின் இடத்திலே தேவனுடைய பிரமாணத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படி சுமந்து கொண்டு வர வேண்டும். உடன்படி அனுப்புறது இல்லை, சுமக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை எப்படி சுமக்கணும்னு மோசே இடத்தை நியாய பிரமாணத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார். அதன்படி கொண்டு வரணும், அதன்படி கொண்டு வரணும். இப்ப தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பிழையை திருத்திக் கொள்கிறார். இதுதாங்க ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேக சமயத்தில் நம்மளோட பிழையை யாராவது சுட்டி காட்டும் போது திருத்திக் கொள்ள மனதே இல்லைல்ல. இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கெல்லாம் தெரியும், நான் தப்பே செய்யலை, இதை கர்த்தர் வெறுக்கிறார். போதக சிச்சை தான் ஜீவவழி. போதக சிச்சை இல்லைன்னு வச்சுங்க அந்த ஜீவனுக்கு ஏற்ற வழியிலே போக முடியாது. நம்மளுக்கு சிச்சை வேணும், நம்மளுக்கு கரெக்ஷன் வேணும். யாராவது நம்மளை திருத்துகிறார் என்றால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். துக்கப்படுகிற விஷயம் அல்ல. அவங்களுக்கு நன்றி சொல்லணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அல்லாவிட்டால் இதே பிள்ளையிலே நாம் மாண்டு போவோம். தாவீது அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் வரும்போது தன்னை தாழ்த்தி தன்னை சரி செய்து கொள்கிறார். கர்த்தர் எவ்வளோதான் நம்மளை பயன்படுத்தினாலும் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொண்டு நம்மை திருத்தி கொள்ளுகிறதாங்க நல்லது. ஆமென். இதை யோசித்து பாருங்கள். தாவீது உடன்படிக்கை பெட்டியை நாடினது உண்மைதான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே தாவீது தேவனுடைய வார்த்தையை தேடவில்லை. தேவனுடைய வார்த்தையை தேடியிருந்தா அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி சுமக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பார். சொல்லது விளங்குதா? வார்த்தையில தான் அந்த உடன்படிக்கை பற்றி எப்படி சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தாவீது உடன்படிக்கை பெட்டியை தேடினாரா ஒழிய எதை தேடல? வார்த்தையை தேடல. ஒரு காரியத்தை சொல்றேன் கவனிங்க, வார்த்தையை தேடாமல் உடன்படிக்கை பெட்டியை தேடுகிறது ஆபத்து. சொல்லது விளங்குதா? வார்த்தையை தேடாம தேவ பிரசன்னத்தை தேடுகிறது ஆபத்து. ஏன்னா தேவ வார்த்தையில தான் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், தேவ சமூகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சமூகத்தை எப்படி சுமக்க வேண்டும், எல்லாம் இதில் தான் இருக்கு, வார்த்தையில தான் இருக்கு. தாவீது மாத்திரம் அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை தேடின தாவீது கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் தேடி பார்த்துருந்தா மரணம் ஏற்பட்டிருக்குமா, அந்த சம்பவம் நடந்திருக்குமா, உஷா அடிக்கப்பட்டிருப்பானா? இல்லை. எனக்கு அருமையானவர்கள், உண்மையாகவே தேவ பிரசன்னத்தை நீங்கள் நாடுகிறீர்கள் என்றால் எதை தேட வேணும்? வார்த்தையை தேடணும். ஆமென். காரணம், வார்த்தையில தான் தேவ சமூகத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்தை குறித்து சரியான விளக்கம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறது ஆபத்து என்று சொல்லுகிறேன். ஆமென். இப்ப தாவீது வார்த்தையின்படி, இப்ப வார்த்தைக்கு போகிறார் தாவீது. வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்து வாசிங்கள். ஒன்று நாளாகமும் 15:15 வாசிங்க. ஒன்று நாளாகமும் 15:15. பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளாலே சும்மா தேவனுடைய பெட்டி அப்படியே சுமக்க கூடாது. அது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் ரெண்டு தண்டுகள் போகும். அந்த தண்டுகள் தான் ஆசர் அந்த லேவியர்கள் சுமக்க வேணும். தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் தேவனுடைய வார்த்தையின்படி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. லேவியர்கள்
அந்த உடன்படிக்கை பெட்டியில் இரண்டு தண்டுகளை வைத்து அந்த தண்டுகளை தங்களுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம். எங்கு போனாலும் தேவனுடைய சமூகத்தை சுமந்து கொண்டு போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். ஆமென், ஹல்லேலூயா. எங்கு போனாலும் தேவனுடைய சமூகத்தை கீழே கொண்டு வருகிறவர்கள் நாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? தேவனுடைய சமூகத்தை நல்ல கவனிங்க. தேவனுடைய சமூகத்தை சுமக்கிற விஷயத்திலோ அல்லது தேவனுடைய சமூகத்தை கீழே கொண்டு வருகிற விஷயத்திலோ நம்முடைய சுய புத்தியை நாடக்கூடாது, மனுஷக சிந்தையிலே செய்யக்கூடாது, மனுஷருடைய வழிகளிலே செய்யப்படக்கூடாது, தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி தான் செய்யணும். தேவனுடைய சமூகம் லேசான காரியம் அல்ல, பயங்கரமான காரியம். மகிமை வந்து இறங்க எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஆமென். தேவனுடைய சமூகத்தை சுமக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. வார்த்தையிலே பழக்கப்பட்டிருக்கணும். வார்த்தையின்படிதான் சுய புத்தியை பயன்படுத்தி தான் தாவீது பிரச்சனையில் ஆகிவிட்டார். தாவீதுடைய சுய புத்தியின்படி, மனித ஆலோசனையின்படி, மனித விதத்திலே, மனுஷன் புறஜாதிகள் படுகிற விதத்திலே, அதை உடன்படிக்கை பற்றிய புதிய ரதத்தில் வச்சு கொண்டு வந்தது தான் பிரச்சனை. வேதத்துக்கு முரண்பாடான காரியம். துக்கத்தோடு சொல்கிறேன், சில சபைகளிலே நல்ல மியூசிக் இருந்தால் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. தவறு. நல்ல இசைக்கருவிகள், நல்ல விலை உயர்ந்த கருவிகள், சஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவர்கள், நல்ல பாடுகிறவர்கள், இவர்களெல்லாம் இருந்தால் தேவனுடைய சமூகத்தை கீழே கொண்டாந்துடலாம் நினைக்கிறாங்க. முடியாத காரியம். ஆமென். இன்னைக்கு அநேக சபைகளில் நல்ல இசைக்கருவிகள் இருக்கிறது, நல்ல இசை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார், பாடுகிற இருக்கிறார்கள். ஆனால் அதுவும் முக்கியம், அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களா? தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்களா? அதுதாங்க முக்கியம். ரசிக்கப்படாமல், வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்படாமல் ஒரு சபையில் கொண்டு நல்ல இசை வாசிக்கிறவர்கள், நல்ல பாடுகளை வைத்தால் தேவனுடைய சமூகம் எப்படி இருக்கும்னு கேட்குறேன். இன்னும் துக்கத்தோடு சொல்கிறேன், குடிக்காரர்கள், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், குடிக்கிறவர்கள், சிகரெட் குடிக்கிறவங்களாம் சபையில் மியூசிக் வாசிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட சபையில் இல்லை. இன்றைக்கு அநேக சபைகளிலே நல்ல மியூசிக் வேணுமா? நல்ல குவாலிட்டி மியூசிக். ஆட்கள் யார்? குடிக்காரர்கள், சிகரெட் குடிக்கிறவங்க, போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். நல்ல பாடல்கள் தான், ஆனால் பாவிகள். தேவ பிரசன்னம் எப்படி வரும்? கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுவார்? நல்ல இசை மூலமாக, நல்ல பாடல் மூலமாக, நல்ல உயர்ந்த வாத்திய கருவியின் மூலமாக தேவன் சமூகத்தை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தாவீது உடன்படிக்கை பற்றிய புதிய ரதத்தில் வைத்து கொண்டு வருகிறது சமூகம். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறதில்லை, கர்த்தர் கோபப்படுகிறார். ஆபத்தான காரியம். ஆமேன். வேதம் சொல்கிறது தேவனுடைய கோபம் மூண்டது, தேவனுடைய கோபம் உண்டது. ஆனால் தாவீது அந்த பிழையை உணர்ந்து இப்பொழுது லேவியர்களை அமர்த்துகிறார். லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தோளில் வைத்து சுமக்கும்படியாக லேவியர்களை ஏற்படுத்துகிறார். லேவியர்கள் யாரு? பிரிக்கப்பட்ட ஜனம், மற்ற இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் லேவியர்கள், உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் லேவியர்கள். இன்னைக்கு யார் தேவ சமூகத்தை சுமக்க முடியும் தெரியுமா? உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள், அவிஸ்வாசியில விட்டு பிரிந்தவர்கள். தவற விளங்கிக்க கூடாது. நான் சொல்றது தவற விளங்கிக் கொள்ளாதீங்க. அவிஸ்வாசிகள் இடத்துல பேசாதீங்க, அவங்கள பார்க்காதீங்க. நான் சொல்லவே மாட்டேன், அவரிடத்துல அன்பா இருக்கிறது நல்லது. எப்படியாவது அவர்களையும் ஆண்டவர் இயேசுக்குள்ள கொண்டு வரணும். ஆனால் நம்முடைய ஐக்கியம் யாரோட? கர்த்தரோடும், பிதாவாகிய தேவனோடும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும், அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்கள் தான்
தேவனுடைய சமூகத்தை சுமக்க முடியும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக பிரகாரமான உலக காரியங்களிலே காரியங்களை உலக மெத்தட்ஸ் ஹியூமன் மெத்தட்ஸ் மனுஷீக செயல்முறைகளை நாம் பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருவோமானால் அது தேவனை துக்கப்படுத்துகிற காரியமாக இருக்கும். ஆமென். தேவ சமூகத்தை எப்படி சுமக்கணும், தேவ சமூகத்தை எப்படி கையாளணும், தேவ சமூகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய வேதாகமத்திலே வார்த்தையிலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய சமூகத்தை நம்மத்திலே கொண்டு வர கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு டூல் உபாயம் என்னான்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஆராதனை, உண்மையான ஆராதனை. ஆமென். தாவீது சொல்கிறார் பாருங்க, God inhabits the praises of his people. அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற கர்த்தர். எங்கே உண்மையான துதி பரிசுத்தமான துதி இருக்கிறதோ அங்கே தேவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்துவிடும். சாலமோன் தேவாலயத்தை கட்டி ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவனே என்று சொல்லி சாலமோன் ஜபத்தை ஏறெடுக்கிறார். அப்ப ஜபம் ஏறெடுக்க போடும் பொழுது தேவன் எங்க இருக்கிறாராம்? ஆனா தாவீது சொல்கிறார் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறார். அப்ப ஜபிக்கும் போது தேவன் அங்க இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் உத்தமாய் பரிசுத்தமாய் துதிக்கும் போது பரலோகத்தை விட்டு இறங்கி தேவன் நம்மத்திலே வாசமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்ப அந்த லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். நீங்க அந்த பழையற்பாட்டு எபிரேய அந்த காரியத்தை நீங்கள் படிப்பீர்கள், உங்களுக்கு விளங்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த ரெண்டு தண்டுகளிலே வைத்து லேவியர்கள் மேல் எப்படி வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த லேவியர்கள் குனிந்து முழங்கால் படியிட வேணுமா? லேவியர்கள் குனிந்து முழங்கால் படியிட வேணும். அப்பதான் அந்த உடன்படிக்கை பெட்டி தண்டுகள் அவருடைய தோளில வைக்கப்படும். இன்றைக்கு தேவ சமூகத்தை நம்ம எப்படி சுமக்க முடியும் தெரியுமா? தேவன சமூகத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து தன்னை தாழ்த்தி முழங்கால் படுகிறவர்கள் தான் தேவன சமூகத்தை சுமக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் சொல்கிறாரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என்னோட முகத்தை தேடி அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி திரும்பி திரும்புவார்கள் என்றால் நான் அவருடைய ஜபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். ஆமென். அப்ப தேசத்தோட சேமம் யாரோட கையில இருக்குங்க? சபையோட கையில தான் இருக்கு. தேசத்துடைய சேமம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் சபையில தான் வைத்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவருடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல சேமம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தேசத்துல சேமம் இல்லையங்க. தேசத்துல சேமம் காரணம் என்ன? சபை இன்னும் தாழ்த்தலன்னு அர்த்தம், இன்னும் தேவனை தேடுற விதத்துல தேடலன்னு அர்த்தம், பொல்லாத வழியில விட்டு திரும்பலன்னு அர்த்தம். சொல்லுது விளங்குதா? முதலாவது சீயோனிலே தாவீது உடன்படிக்கை பெட்டியை நாடினார். இரண்டாவதாக உடன்படிக்கை பெட்டியை நாடி சியோனுக்குள்ளே கொண்டு வருகிறது மாத்திரம் அல்ல, அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுலே தாவீது எவ்வளவு கருத்து உள்ளவனா இருக்கிறான்னு பாருங்கள். ஆமென். அப்படிப்பட்ட தாவீதுகள் நம்முடைய சபைக்கு வேணும், நம்முடைய சந்ததிகளே வேணும். இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு அதற்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம். அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 Samuel 15:3 அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி
எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது இந்த உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்ல ஆமென் அப்போ புதிய ஏற்பாட்டு சபையிலும் நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா தேவ பிரசன்னத்துக்கு தான் கொடுக்கணும் ஒரு சபையில் ஒரு ஆராதனையில் பாஸ்டர் முக்கியம் அல்ல வேறு யாரும் முக்கியம் அல்ல அந்த இடத்துல முக்கியமானவர் யார் ஆண்டவர் தான் அவருடைய பிரசன்னம்தான் யோசிச்சு பாருங்கள் ஆண்டோட பிரசன்னம் இல்லாமல் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ நேரம் பாட்டி பாடி ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்போ தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் ஒரு தகுதி உள்ள ஒரு இடம் இருக்கிறது ஆமென் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த தாவீது எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பார் யோசிங்க எவ்வளோ நேரத்தை செலவழித்திருப்பார் எவ்வளவு பணத்தை செலவழித்திருப்பார் எவ்வளவு பலத்தை செலவழித்திருப்பார் இப்போ என்ன விளங்கிக்கிறோம் தேவ பிரசன்னத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை சரியான தகுதியுள்ள ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறதுக்கு ஒரு விலை கிரயம் இருக்கிறது ஆமே தேவ பிரசனம் இலவசம் இல்லை பிரதர் ரட்சிப்பு இலவசம் ஆனால் தேவ பிரசனம் மலிவானது அல்ல தேவ பிரசனம் இலவசமாய் கிடைக்கிறதும் அல்ல தேவ பிரசனத்துக்காக ஒரு கிரயத்தை நாம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது எத்தனை பேர் தேவ பிரசனத்துக்கு நான் என்ன கிரயம் இருந்தாலும் செலுத்த ஆயத்தமா கர்த்தருடைய சமூகத்துக்காக நான் என்ன கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் செலுத்த ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானால் தேவ சமூகத்தை நீங்கள் சுமக்கிறவர்களாய் மாறுவீர்கள் தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கும் ஹல்லேலூயா இப்ப அந்த தேவ பிரசனத்தை சுமக்க ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னேன் என்ன கிரயம் அது அந்த கிரயம் தான் என்ன எவ்வளவு கொடுக்கலாம் என்ன கிரயத்தை செலுத்தணும் தேவ சமூகத்தை சுமக்க தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்க என்ன கிரயம் அது பரிசுத்தம் தேவ சமூகத்தை நாம் சுமக்க வேணுமானால் தேவனுடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும் வேணுமானால் அதற்கு நாம் செலுத்த வேண்டிய கிரயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம் காரணம் நம்ம ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தம் ஆமென் அப்ப நீங்களும் நானும் என்ன கிரயத்தை செலுத்தணும் பரிசுத்தம் என்ற கிரயத்தை செலுத்தணும் அந்த வசனத்தை வாசிங்க உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே உபாகமம் 23:14 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன்னுடைய சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான பாவமான கரைப்படுத்துகிற உலகத்துக்குரிய அசுத்தமான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது உன் பாளையம் பரிசுத்தமாயிருக்க கடவது உங்களுடைய வீடு பரிசுத்தமாயிருக்க கடவது உங்களுடைய சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாயிருக்க கடவது சபையாரே சத்துருக்களை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாக உங்களை ரட்சிக்கும்படியாக உங்களை விடுதலையாக்கும்படியாக தேவாதி தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது சபைகளின் மத்தியிலே 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன் அவர் அப்படி உலாவிக் கொண்டிருக்கும் போது பாளையத்திலே அசுத்தத்தை காண்பார் என்றார் அசுசியான காரியத்தை பரிசுத்தமான தேவன் காண்பார் என்றால் அவர் உங்களை பாளையத்தை விட்டு விலகி போய்விடுவார் தேவ பிரசனம் போயிடும் தேவ பிரசனம் போயிடுச்சுன்னா நமக்கு ரட்சிப்பும் போயிடும் சத்துருக்கள் இருந்து விடுதலை கிடைக்குமா சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் சத்துருக்கள் நம்மளை முறியடித்து விடுவார்கள்
இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர்கள் முறியடித்தார்கள்னு வசனம் இருக்கு. காரணம் என்ன? தேவ பிரசன்னம் இல்லை. துக்கத்தோடு சொல்கிறேன், இன்னைக்கு அநேக விசுவாசிகளை சத்ரு மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சோதனை மேலே ஜெயம் இல்லை, பாவத்தின் மேலே ஜெயம் இல்லை. காரணம் என்ன? தேவ பிரசன்னம் இல்லை. தீர்மானம் பண்ணலாமா சபையாரே? நாம் கூடி வருகிற நோக்கமே பரிசுத்தமாகுதல் தான். கடைசிய நாட்கள் இஸ்ரவேலிலே ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற ரபிமார்கள் சொல்கிறார்கள், இன்னும் ரொம்ப போனா இன்னொரு 4 வருஷம் தாங்காதுன்றாங்க. ஆண்டவர் இயேசுவோட வருகை அதுக்குள்ள இருக்குன்றாங்க. ஒரு 4 வருஷத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். கடைசி நாட்கள் பயங்கரமான நாட்கள். உலகத்தில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எல்லாம் தேவன் அனுமதிக்காம ஒன்றும் நடக்காது. ஆமென். சபை பரிசுத்தமாகப்பட வேண்டும், சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவ பிரசன்னம் வேணும்? ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். வேதத்தில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வாசிக்க. ஏங்க யோசேப்போடு கூட இருந்தார்? தேசத்தில் எவ்வளவோ பேர் இருந்தாங்க, யாரோடையும் ஆண்டவர் இல்லையா? யோசேப்போட மாத்திரம்தான் இருந்தாராம். காரணம் என்ன? பரிசுத்தம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்ட மனுஷனோட தான் கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு எல்லாம் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படி பிரதர் பாஸ்டர்? பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படி? ஆனால் யோசேப்பு கேட்ட கேள்வி என்ன? பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக பாவம் எப்படி செய்ய முடியும்? என்னை அழைத்த தேவன், என்னை ரட்சித்த தேவன், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன், அவருடைய ரத்தத்தை சிந்தின தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அதாங்க பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இருந்ததுனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சக்தி உள்ளவனாக இருந்தான். ஆமேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண முடியுமா? ஆண்டவரே அந்த கிரயமாகிய பரிசுத்தத்தை நான் செலுத்த ஆயத்தமான், என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, உலகத்தின் காரியத்தினாலே தீட்டுப்படாதபடிக்கு கரைப்படாதபடிக்கு என்னோட பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். ஆமேன். நல்ல கவனிங்கை நான் முடிக்க போகிறேன். அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று வாசிக்கும். அப்போ அந்த பரிசுத்தத்துக்காக அந்த கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கணும்னா ஆயத்தம் வேணுங்க. ஆயத்தம் இல்லைன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்க முடியாது. ஆயத்தம் இல்லைன்னா ஒரு வேளை சாப்பிட கூட முடியாதுங்க. ஆயத்தப்படுத்தாமல் சாப்பிட்ருவீங்களா? உங்களை தான் கேட்குறேன். மத்தியானம் சாப்பிடணும், சாப்பாடு ஆயத்தப்படுத்தணுமா வேணாமா? இல்லை ஆயத்தப்படுத்தாமே நான் சாப்பிட்ருவேன், வெறும் அரிசியை தான் சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அவ்வளோ ஆயத்தம் வேணுங்க. ஒரு வேளை சாப்பாடே ஆயத்தம் இல்லாமல் கிடைக்காது. ஆயத்தம் இல்லாமல் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காது. எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே இன்றைக்கி என்னோடு பேசும், நீ என்ன சொல்ல விரும்புகிறீர், உங்களோட சித்தம் என்ன என்று சொல்லி எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆயத்தம் வேணுங்க. சனிக்கிழமை ஆயத்தம் ஆரம்பிச்சிடணும். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல விசுவாசிகளுக்கும் அதுதான். சனிக்கிழமையே பேச்செல்லாம் குறைச்சிடணும். சனிக்கிழமையே வெளியே சுத்துறதெல்லாம் நிறுத்திடணும். சனிக்கிழமையே கர்த்தருடைய சமூகத்தை உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமாக இருக்கும். சனிக்கிழமை காலையில நைட் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்தா எப்படிங்க ஆசீர்வதிக்கப்படும்? ஆயத்தம் இல்லாமல். அதனால தான் நாங்கள் கூட சொல்கிறோம், சனிக்கிழமை தயவுசெய்து எங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு. அதையும் சொல்லிடணும்ல, பாஸ்டர் சனிக்கிழமை இங்கே வாங்க, பாஸ்டர் அந்த மீட்டிங்கு வாங்க, இந்த மீட்டிங்கு நாங்கள் வந்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன்னா நாங்கள் ஆயத்தப்படணும், நீங்கள் உங்களோட ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் ஆயத்தப்படணும். அப்போ தான் ஒரு ஆராதனையை நடத்த முடியும். அப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். எங்களுடைய மூத்த போதகர்கள் பாஸ்டர் ஐயா சுந்தர ஐயா ரொம்ப கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஊழியக்காரர் சனிக்கிழமை எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாதுன்றவாங்க.
அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமா இருக்கும். இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க முந்தின நாளே ஆயத்தப்பட ஆரம்பிச்சிடும். ஆயத்தம் இல்லாமல் ஒன்றுமே கிடைக்காது. யோசித்து பாருங்கள், அன்றைக்கு அதிகாலையிலே மகதலேனா மரியாள் ஆண்டவராக இயேசுவோட கல்லறைக்கு ஆயத்தத்தோடு வந்தார்கள். என்ன கொண்டு வந்தாங்க? ஆண்டவராக இயேசுடைய சரீரத்துக்கு அந்த கந்தவர்க்கங்களையும் வெள்ளை புலத்தையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அந்த பெர்ஃப்யூம் ஆண்டவராக இயேசுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கமிடும்படியாக அவர்கள் ஆயத்தத்தோடு கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த நறுமண பொருள்கள் எல்லாம் சும்மா வந்துருமா? ஆயத்தப்படுத்தணும்ல. அப்போ எவ்வளவு ஆயத்தப்படுத்தி அதிகாலையில் அந்த அம்மா வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆயத்தத்தோடு வந்ததுனால தான் உயிர் திறந்த ஆண்டவராக இயேசு அந்த அம்மாவுக்கு முதலாவது தன்னை வெளிப்படுத்தினார். அது சொல்ல விளங்குதா? இப்போ நல்லா கவனிங்க, சீஷர்கள் கூட அங்கேயே வந்தாங்க. இந்த அம்மா எங்கே வந்துச்சோ அதே இடத்துல சீஷர்களும் வந்தாங்க. சீஷர்கள் ஆண்டவர் இயேசு உயிர் தந்த இயேசுவை பார்த்தாங்களா? பார்த்தாங்களா இல்லையா? இல்லை. ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தான், அவர்களும் கல்லறைக்கு தான் வந்தாங்க, ஆண்டவர் இயேசுவை பார்க்கல. ஆண்டவர் இயேசுவை பார்த்தது யாரு? ஆயத்தத்தோடு வந்த மகதலேனா மரியாள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாம் ஒரே சபைக்கு வரலாம், ஏசிய பெரம்பூருக்கு எல்லாம் வரலாம், ஆனால் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை பார்க்க முடியாது, எல்லாரோட வார்த்தையை கேட்க முடியாது, எல்லாரோட சமூகத்தை உணர முடியாது. எப்படி வந்தால் தான்? ஆயத்தத்தோடு வந்தால் தான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆயத்தத்தோடு வந்தால் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆயத்தத்தோடு வந்தால் தான் உயிர் தந்த வல்லமையை அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கும்? ஒருவேளை இதுவரைக்கும் ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஆயத்தத்தில் இல்லாமல் வந்திருப்பேன் என்றால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே ஆயத்தத்தோடு போகும்ப்பா. எக்ஸாமுக்கு போகிறப்ப எவ்வளோ ஆயத்தத்தோடு போகிறோம்? ஒரு மேல் அதிகாரியை பார்க்க எவ்வளோ ஆயத்தத்தோடு போகிறோம்? எல்லாத்துக்கும் ஆயத்தம் உண்டு, ஆனால் சபைக்கு வர்றதுக்கு மாத்திரம் ஆயத்தம் இல்லாமல் தானே வரும், வெறுமையாக வரும், ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று சொல்கிறேன். தாவீது உடன்படிக்கையின் பெட்டிக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தும் போது தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க முடியும், தேவனுடைய சமூகத்தை சுமக்க முடியும். தேவனுடைய சமூகத்தை சுமக்கிறவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். யார தேவனுடைய சமூகத்தை சுமக்கிறார்களோ அவரோட வாழ்க்கையில தேவனே கனப்படுத்துவார். ஆண்டவராக இயேசு எருசலேம் போற வீதியில எது மேல ஏறி போனாரு? கழுத மேல ஏறி போனார். ஆனா அந்த ரெட் கார்பெட்ல நடந்தது யாரு? கழுதுதான். யாருக்காக விரிக்கப்பட்டது? ஆண்டவர் இயேசுவுக்காக தான் மரக்கிளைகள் வஸ்திரங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டது. ஆனா அது மேல நடந்தது யாரு? கழுதைதான். ஆண்டோட சுமந்தா, ஆண்டவருடைய பிரச்சனத்தை சுமந்தா, ஆண்டவர் நம்மளை எதிர நடக்க வைப்பாரோ? ரெட் கார்பெட்ல நடக்க ஒரு விஐபியா கத்தை நம்மளை மாட்டுவாருங்க. நீங்க சாதாரண ஆள் இல்லை. ஆமென். என்றைக்கு அந்த கழுதை ஆண்டவர் இயேசுவை கீழே இறக்கி விட்டுச்சோ அவ்வளோதான், அழுக்கு துணியை சுமக்க வேண்டியதுதான். ஆணுடைய சமூகத்தை கீழே இறக்கி வச்சுட்டீங்க, சுமையை தான் சுமக்கணும், அழுக்கு துணியை தான் சுமக்கணும். ஆண்டவர் இயேசு இருக்கிற வரைக்கும் இதில் தான் நடப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை சுமக்கிற வரைக்கும் சிவப்பு கம்பளத்தில் தான் நம்ம நடப்போம். கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வல்லமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நீங்க அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் வாசித்து முடிப்போம். யோசுவா 3:15-16 வசனங்களை வாசிங்க. யோசுவா 3:15-16 வசனங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள், பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே
மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் சுமக்கும் போது யோர்தான் ரெண்டாக பிரியுங்க, உங்களோட தடைகளெல்லாம் உடைக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு குறிப்பை, முக்கியமான குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகத்தை சுமக்கிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாக மற்றவர்களுக்கு விடுதலை கிடைக்கணும், என் மூலமாக மற்ற குடும்பங்களுக்கு சமாதானம் உண்டாகணும். இதுக்கு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தை சுமக்கிறது தான். இப்போ 17வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரம் 17வது வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே கால் ஊன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள், யோர்தானை கடந்து போனார்கள். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? சில வருஷங்களுக்கு முன்பாக 1980ஸில் நான் ஒரு தடவை அந்த மவுண்ட் ரோடு வழியாக என்னுடைய ஸ்கூட்டரில் வரும்போது ஒரு பெரிய ப்ரொசஷன், ஒரு பெரிய கூட்டம், ஒரு 10,000-15,000 ஜனம் ஊர்வலம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வராராம். அதனால் ஒரு 10,000-15,000 ஜன கூட்டத்தில் 3 மணி நேரம் எந்த வாகனமும் போக முடியாமல் அப்படியே நின்றுச்சுங்க. எந்த வாகனமும் அந்த மவுண்ட் ரோடு மெயின் ரோட்டில் ஒரு வண்டி கூட நவுரலை, எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டேன். நானும் அங்கே தான் நிற்கிறேன். 3 மணி நேரம் நின்றேன். அந்த ப்ரொசஷன் கிளியர் ஆகிற, அந்த ஊர்வலம் தெளிவாகிற, கிளியர் ஆகிற வரைக்கும் 3 மணி நேரம் நான் இன்றைக்கி அங்கே தான் நின்றுட்டேன். அப்போ அந்த 3 மணி நேரம் அங்கே நிற்கும்போது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு காரியம் இது. ஒரு 10,000-15,000 பேர் அந்த மெயின் ரோட்டை கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சுன்னா, 600,000 ஜனம் யோர்தான் நதியை கடக்க எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். கால்குலேட் பண்ண முடியுமா? 600,000 ஜனம் யோர்தான் நதியை கடக்கணும். எல்லா இஸ்ரவேல் ஜனமும் யோர்தான் நதியை கடக்கிற வரைக்கும் ஆசாரியன் எங்கே நிற்கணும்? யோர்தான் கரையில் இல்லை, நடுவில் அந்த வெட்டாந்தரையில் உலர்ந்த இடத்துல அவர்கள் அந்த யோர்தானுக்கு நடுவே நின்றார்கள், உடன்பிடிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு. இதாங்க ஊழியக்காரோட அழைப்பு. அநேகருக்கு விளங்குறது இல்லை, ஒரு விசுவாசி யோர்தானை கடக்கிறதுக்கு ஊழியக்காரன் மணி நேரமாக மணிக்கணக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறது. யாருக்குமே தெரியாது ஊழியக்காரர்களுடைய அந்த ஜபாரையில் நடக்கிற விஷயம் விசுவாசிகளுக்கு விளங்குறதே கிடையாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் யோர்தான் நதியை கடக்க வேணுமானால், ஒரு தடையை கடக்க வேணுமானால், ஒரு பிரச்சனையை கடக்க வேணுமானால், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக போக வேணுமானால், ஊழியக்காரர்கள் மணிக்கணக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். நின்றால் தான் ஒரு விசுவாசி கடக்க முடியுங்க. ஆமென். அப்போ ஊழியம் செய்கிற காரியம் லேசான காரியம் நினச்சிடக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், உடன்பிடிக்கை பெட்டி எதால் செய்திருந்தாங்க? உடன்பிடிக்கை பெட்டி எதால் செய்யப்பட்டிருந்தது? சீத்திம் மரம் வந்து ரொம்ப கனமான ஒரு மரம். அது சீத்தி மரத்தில் செய்யப்பட்டு பொன் தகட்டாலே மூடப்பட்டது உடன்பிடிக்கை பெட்டி. அது லைட்டாலாம் இருக்காது, பயங்கர வெயிட்டு. அந்த பாரத்தை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதி நடுவிலே அந்த ஆசாரியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 600,000 பேர் கடக்கிற வரைக்கும், கடைசி ஆள் கடக்கிற வரைக்கும் ஆசாரியன் அந்த இடத்தை விட்டு நவர முடியாதுங்க. ஆமென்.
அப்ப ஊழியம்ன்றது என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? ஊழியத்துல அதிக தியாகம் இருக்குது. அவர்கள் அவட கை எவ்வளவு வலிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க, அவட தோள் எவ்வளவு வலிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கும் போது ஒரு 5-10 நிமிஷம் கையை உயர்த்திருக்கிறது நம்மளால முடியல தானே, வலிக்குது. ஒரு 5 நிமிஷம் கையை தூக்கிட்டு என்ன பண்ணுறோம், கையை கீழே போட்டுறோம், வலிக்குது. ஆனால் ஊழியத்தில் எவ்வளோ வலி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரனோட வலி எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா அதில் நிறைய தியாகம் அடங்கியிருக்குங்க, அதில் நிறைய வலி அடங்கியிருக்கு. எவ்வளோக்களவா நம்ம வழியை வேதனையை பொறுத்து கொள்கிறோமோ அவ்வளோக்களவு தான் மற்றவருடைய ஆசீர்வாதம் இருக்கு, அவ்வளோக்களவு தான் மற்றவர்களுக்கு யோர்தானை கடக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்? தேவனுடைய சமூகத்தை பிரசனத்தை உடன்படிக்கப்பட்டு சுமக்க ஆயத்தமா கண்களை மூடுவோம். ஹாலேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக தாவீது ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டிக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய ஜீவன் ஆயத்தப்படணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆயத்தப்படணும். பரிசுத்தம் அடைய வேண்டும். பொல்லாத வட்டி வழிகளை விட்டு விலகணும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹாலேலூயா. தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். தேவ பிரசன்னம். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம பாரத்தை சுமந்தாதான், நம்ம வழியை ஏற்றுக்கொண்டாதான், நம்ம தியாகம் பண்ணாதான் விளங்கும் நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இல்லைனா மாற முடியாது. ஆண்டவரே, நான் தியாகம் செய்கிறேன்ப்பா, வழியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவ தான் ஊழியமே செய்ய முடியும். இன்னைக்கு ஊழியம் லேசு நினைக்க கூடாது. அதில் அதிக தியாகம் இருக்கிறது, அதிக வலி வேதனை இருக்கிறது. ஆவியானவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். முக்கியமான காரியம் அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவே. தாவீது எப்படி நோக்கத்தை, தேவனுடைய நோக்கத்தை சீயோனிலே நிறைவேற்றினார்? முதலாவது உடன்படிக்கை பெட்டி அவர் நாடினார். ரெண்டாவது உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவனுடைய நோக்கம் எப்போ நிறைவேறும் தெரியுமா? தேவ சமூகத்தை எவ்வளோ களவாய் நீங்கள் நாடுறீங்களோ அவ்வளோ களவாய் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும். எவ்வளோ களவாய் உங்களுடைய வாழ்க்கையை அந்த தேவ பிரசன்னத்தை சுமக்க நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களோ அவ்வளோ களவாய் தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவ சமூகத்தை நாடுவோம். பரிசுத்தத்தை கிரயமாய் செலுத்துவோம். தேவ பிரசன்னத்துக்கென்று நம்முடைய வாழ்க்கை ஆயத்தப்படுத்துவோம். நம் தேவனுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த ஆராதனை கத்திரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததுக்கு ஆயிசோன். துவக்க முதலில் மட்டுமாக பரிசுத்தாவின் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு பேசி நம்முடைய நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குகிறோம். நாங்கள் உமக்கென்று பரிசுத்தமாக ஜீவிக்க கத்தர் குடி வந்த ஒவ்வொருவருக்கும் கத்தர் இந்த நாளிலிருந்து கிருபை செய்வீராக. நாங்கள் நம்முடைய சமூகத்தை சுமக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தை ஒரு நாளும் இழந்து விடாதபடி ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை எப்போதும் அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். நம்முடைய சமூகத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்த கத்தர் கிருபிச்சு ஆவியானவர் தொடர்ந்து இடைபட்டு பேசுவீராக. கூடி வந்து எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நாமத்திலே சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் இதிலும் ஆசீர்வாதமாய் விளங்க கிருபிச்சு நம்முடைய பிரசன்னத்தோடு கூட கடந்து போக கிருபை செய்வீராக. எல்லா கணத்துரிய மகிமுக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோனியம் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும்
சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.